Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome back to my channel Tamil Islamic Bayan. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க இளந்ததை விட சிறந்த ஒன்று உங்களுக்கு வேண்டுமா? அப்போ இதை கேளுங்கள். இன்ஷாஅல்லாஹ் வாங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணவன் அபு ஸலாமா மரணத்திற்கு பிறகு ஒரு செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். உம்மு ஸலாமாவிற்கு சொல்லுங்கள் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு முஸ்லிம் சோதிக்கப்பட்டால் அவர் சொல்லட்டும், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாடியதுதான் நடந்திருக்கிறது. இன்னா அல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யா அல்லாஹ், இந்த முசீபத்தை என் இடத்திலிருந்து நீக்கி இதற்கு பதிலான நலவை என்னுடைய வாழ்வில் ஏற்படுத்து என்று சொல்லட்டும் என்று உம்மு ஸலாமாவிற்கு செய்தி அனுப்புகிறார்கள். அவர்கள் கணவருடைய மரணத்திற்காக ஒரு உறவை பிரிக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? யா அல்லாஹ், எனக்கு சிறந்ததை கொடு என்று கேட்க சொல்லுகிறார்கள். உம்மு ஸலாமா அறிவாளி, உடனே சொன்னார்கள், அபு ஸலாமாவை விட சிறந்த கணவனை அல்லாஹ் எனக்கு கொடுப்பானா என்று. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த கேள்விக்கு பதிலாக அல்லாஹ்வுடைய ரசூலை கொடுத்தார். ரசூலை விட அபு ஸலாமா பெரியவர் அல்ல, சிறந்தவராக இருக்கவும் முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமணம் முடிச்சு கொடுத்தார். இந்த உலக வாழ்வு இப்படிதான். ஃபஇன்னமல் யுஸ்ரி உஸ்ரன், இன்னமல் யுஸ்ரி உஸ்ரா. சிரமத்தோடு இன்பமும் சேர்ந்து வரும், சிரமத்தோடு இன்பமும் சேர்ந்து வரும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த வசனத்திற்கு விளக்கமாக சூரத்துல் சாரா வரக்கூடிய வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாஅத் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, மாஆ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அல்ஹம்துலில்லா. பாஅத் என்றால் சிரமத்திற்கு பிறகு இன்பம் வரும், ஆனால் அல்லாஹ் சொல்லுவது சிரமத்தோடு இன்பம் வரும். சிரமம் வந்தால் அதன் தொடர்ச்சி அடுத்து இன்பம்தான். நீ பொறுமையாக சகிக்க வேண்டியது அந்த சிரமத்தை தான். இருள் இருக்கிறது என்றால் நீ கழிக்க வேண்டியது இருளைதான். வெளிச்சம் மறுநாள் காலையில் இருக்கிறது. நீ கவலையில் இருளாகிவிட்டது என்று நினைத்தால் வெளிச்சத்தை பார்க்க முடியாது. ஃப இன்னமல் யுஸ்ரி யுஸ்ரா, ஃப இன்னமல் யுஸ்ரி யுஸ்ரா. இதைதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கும் பாடமாகி புகட்டினான். சூரா யூசுஃபுடைய 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நபிமார்கள் அழைப்புபடி செய்கிறார்கள். நபி நூஹு அழைப்புபடி செய்கிறார். இறைவனின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் மக்கள் எல்லோரும் அவர்களை வெறுக்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள், பொய்யர் என்கிறார்கள், சூனியக்காரர் என்கிறார்கள். என்ன நினைத்து கொண்டார்கள் நபிமார்கள், இனிமேல் நம்மை யாரும் நம்பிக்கை கொள்ளக்கூடியர் உருவாக மாட்டார்கள் என்று நினைக்கும் போதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் அவர்களை அதுவரை அந்த நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அந்த நம்பிக்கையின்மை ஏற்படுத்தி முடிந்தது என்று நினைக்கும் போதுதான் அல்லாஹ் வந்து உதவி செய்வான். ஜா அகும் நஸ்ரா, அதனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு முஹ்மீனுக்கு சொல்லக்கூடியது, சோதனை வந்தால் துவண்டு உட்காராதே, சிரமம் வந்தால் உன்னை அழித்து கொள்ளாதே. ஏன், ஒரு முஹ்மீன் அப்படி இருக்க மாட்டார். உலகத்தில் ஒரு முஹ்மீன் பொறுத்தவரை எது அவனிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டாலோ, எது அவன் விரும்பியது நடக்காவிட்டாலோ, அவன் தேடிய உறவு கைகூடாவிட்டாலோ, அவனை பொறுத்தவரை அவன் மனதில் நினைப்பது, இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது, இறைவன் எனக்கு எப்போதும் நன்மைதான் நாடியிருப்பான், எனக்கு அநீதம் செய்பவன் இறைவன் அல்ல, எனக்கு நலவு செய்பவன் தான் இறைவன். என் தாய் எனக்கு கேடுதல் நினைக்க மாட்டாள், என் தந்தை எனக்கு கேடுதல் நினைக்க மாட்டார், என்னை நேசிக்கக்கூடியவன் எனக்கு கேடுதல் நினைக்க மாட்டார். அதுபோல்தான்
என்னை படைத்தவன் இவர்களையெல்லாம் மேலானவன். அவன் ஒருபோதும் எனக்கு கேடுதல் நினைக்க மாட்டான். அவன் நாடியது நடந்திருக்கிறது, அது எனக்கு நல்லது, நான் அதை விரும்பாவிட்டாலும் என்பதை தான் ஒரு முஹ்மீன் தன் வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டு இருப்பான். அல்லாஹ் அதைதான் சொல்லுகிறான், ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நீங்கள் ஒன்றை நேசிப்பீர்கள், அது உங்களுக்கு தீமையாக இருக்கும். வல்லாஹு யஹ்லம் வ அன்தும் லா தஹ்லம். அல்லாஹ்தான் எல்லாவற்றையும் அறிந்தவன், நாம் அல்ல. சிந்தித்து பார்ப்போம் சகோதரர்களே. துவண்டு போக வேண்டாம், துவண்டு போக வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.